இங்கே ஒரு ரெண்டு குருவி தெரியுதே, இந்த ரெண்டு குருவி தான் குட்டிஸ் கூடு கட்டி வச்சிருக்கிற குருவிங்க. லைட்டாக தூரல் நின்றுட்டுருக்கு குருவி கூடு. இந்த கத்தாழ மேலே தான் குருவி கூடு கட்டியிருக்கு. ஸோ நாங்கள் அது குட்டிஸ் வந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஷால் கட்டி விட்டுருக்கோம். அவங்க அம்மா வந்துட்டு குழந்தைங்களுக்கு இறை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கேட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போவாங்க. அதுதான் சவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குருவி கத்துறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதோட வாயில் வந்துட்டு குட்டிஸ்களுக்கு கொடுக்கறதுக்காக பூச்சி ஏதோ வச்சுருக்கு. ஓகே, ஏ க்யூட்டாக இருக்கு. எல்லா குட்டிஸும் ஆண்டு. ஐ, இன்னொரு குருவியும் வந்துருச்சு, ரெண்டும் ஓடி போடுச்சு. அப்படியா, டேடி குருவியா? ஆனால் அந்த குருவிங்க இன்னும் திறந்துகிட்டே இருக்கு. இந்த மழை தூறதுனால காற்று, அதனால அப்படியா. சூப்பராக இருக்கு. நாங்கள் இந்த ஷால் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த குருவி குட்டி கீழே விழுந்துருமோ அப்படின்றதுக்காக. ஏன்னா பூனை திரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால அழகாக இருக்கு. ஐயோ பாருங்க, எங்கள் சுகத்ரி கூட எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. தூரமாக போங்க. குருவி மாதிரி சுகத்ரியும் அழகா இருக்கா. இன்னும் அந்த குருவி இங்கேதான் இருக்கு குட்டிஸுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு. ரொம்ப அழகா இருக்கு. அம்மா திரும்பவும் சாப்பிட எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. அது முழுசா ஒரு குட்டி மட்டுமே சாப்பிட்டுருக்கு சுகத்ரி. ஒரு குட்டியா? மூணு குட்டி இருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டிக்கு ஒன்று கொடுத்தாச்சு, ரெண்டாவது குட்டிக்கு கொடுத்தாச்சு, இப்போ மூணாவது குட்டிக்காக எடுத்துட்டு வரப்போ இருக்கு. ஆமா, போதுமா உள்ள போ.